Hi friends, welcome to Diya Cooks. So, இன்னைக்கு நம்ம என்ன இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா தான். சோ இங்க வந்து கிளீனிங் நடந்துட்டு இருக்கு. சோ நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் வந்து நல்லா வாட்டி கொடுத்துருக்காங்க நெருப்புல. சோ அதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் நார்மல் கூல் வாட்டர்லயே நீங்க வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க வாட்டர்ல வந்து சோக் பண்ணி வச்சிருக்கோம். வச்சுட்டு இப்ப வந்து மேல இருக்க அந்த ஸ்கின் எல்லாம் வந்து பீல் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் வந்து பீல் பண்ணி எடுக்கணும். ஸோ இங்கே பாருங்க, ஆல்ரெடி வந்து ஒரு 2-3 நாள் வந்து ஸ்கின் பீல் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ப்ரெஷர் குக்கர் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா இதில் வந்து 2 பட்டை 2 கிராம்பு சின்ன சின்னதாக எடுத்திருக்கோம், அதையும் போட்டுடலாம். இப்போ பெரிய சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு 6 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ 15 லிருந்து 20 சின்ன வெங்காயம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா வதங்கணும், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதங்கட்டும் ஹை ஃப்ளேம்லேருந்து. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் ஊற்றணும், ஆட்டுக்கால் பாயாக்கு நிறைய ஊற்றிட வேண்டாம். ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்திக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் இது வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி வந்து நறுக்கி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு வதக்கிக்குவோம். ஒரு 2 லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதை அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கணும். ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்க டைம் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த மஞ்சளோட பச்சை வாசனையும் போயிடட்டும். ஸோ ஒரு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்திட்டு இருக்கோம். ஸோ உப்பு வந்து நம்ம ஃபைனலாக செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் கூட அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா இப்போ 2 ஆடோட கால் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா வாட்டி அதுக்கப்புறமா வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால். ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல புரட்டு புரட்டிக்கலாம். ஒரு புரட்டு புரட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது முங்குற அளவுக்கு நமக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு இந்த மசாலா எல்லாமே இது உள்ள கொஞ்சம் வந்து அப்படியே ஆட் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா இது உள்ள இறங்கிருச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கணும் இல்லையா. அதில் இப்போ என்னன்னா இந்த ஆட்டுக்கால் வந்து முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். ஸோ தண்ணி சேர்த்திட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு இது நல்லா வந்து கொதி வரணும், நல்லா ஒரு 2 கொதி வரட்டும், வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதி வருது இல்லையா, பொல பொலன்னு கொதிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொதித்த உடனே நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து அடுப்பை மீடியம்ல வச்சுக்கோங்க, சிம்மில் வைக்க வேண்டாம். மீடியம்ல வச்சு மூடி போட்டுட்டு விசில் வைக்காம 1 மணி நேரம் கொதிக்க விட, ஐ மீன் 1 மணி நேரம் அப்படியே வேக விட போறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கரோட லிட்டு போட்டாச்சு, விசில் விடலை.
நல்லா மீடியம்ல வச்சுக்கோங்க, சிம்ல வைக்க வேண்டாம், மீடியம்ல வச்சு 1 hour வந்து இது இப்படியே குக் ஆகணும். 1 hour-க்கு அப்புறமா எப்படி இருக்குங்கிறத பாத்திரலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா 1 hour வந்து நாட்டுக்கால் பாயா வந்து நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணி நல்லா ஹைல வச்சிருக்கேன். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து லைட்டா சிம் பண்ணிட்டு 2 கரண்டி அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்றேன். அதாவது 1/2 கப் தயிர் ஆட் பண்ணணும். சோ 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சோ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இது நல்லா கொதிச்சு 2 நிமிஷம் வதங்கட்டும். சோ இப்ப தயிர் ஊத்தி நல்லா கொதி வந்துருச்சு ஒரு 2 நிமிஷம். இப்ப என்ன பண்றோம்னா, ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சோ உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட் அதிகமா வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சோ தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது கொதிச்சா போதும். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துனதுக்கு அப்புறமா அதிக நேரம் கொதிக்க வேண்டாம். சோ 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கால் பாயா வந்துட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. சோ நம்மளோட பாயா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து மேல கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சோ நம்மளோட பாயா ரெடி. சோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். சோ நம்ம வீட்லயே வந்து ஹெல்தியா செஞ்சு சாப்பிடலாம். சோ இன்னைக்கு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தியா குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த ரெசிபி வந்து என் ஹஸ்பண்ட் தான் இன்னைக்கு எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. சோ நீங்களும் வந்து வீட்டுல ட்ரை பண்ணுங்க. சோ உங்களை இனி ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.